بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு
சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறைவழியை மறந்த மனிதர்களுடைய தீர்ப்பு என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் அவன் உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா, மறுமை நாளையில் சுவனத்துக்குரிய மனிதனாக மாறி அவன் வெற்றி பெற வேண்டுமா, அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் தேவைப்படுவது இரண்டு அடிப்படைகள் தான். ஒன்று அல்லாஹுடைய கட்டளை அல் குர்ஆன், இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ் சுன்னா. இந்த இரண்டையும் இந்த உலக வாழ்க்கையிலும் பற்றி பிடித்து தன்னுடைய எல்லா விவகாரங்களிலும் அதை கடைபிடித்து நடக்கின்ற நேரம்தான் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக கணிக்கப்படுகிறான், மறுமையில் வெற்றிக்கு தகுதியான மனிதனாக இருக்கிறான். இதைத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் எல்லா ஜமாஅத்துகளும் தன்னுடைய அடிப்படையாக வைத்திருக்கின்றது. துனியா தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டையும் பற்றி பிடித்து நடக்கும் காலமெல்லாம் ஈருலகிலும் வெற்றி பெறலாம் என்பது சாதாரணமாக பாமர மக்கள்கள் கூட தன்னுடைய நாவில் மொழிகின்ற ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது வாயளவில் நிற்க வேண்டிய ஒரு வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. நாங்கள் ஏதோ அல்லாஹ்வுடைய நியதி, கியாமத்தினாலுடைய அடையாளம், பல பெயர்களில் பல அமைப்புகளாக பல ஜமாஅத்துகளாக பல குழுக்களாக நானும் நீங்களும் பிரிந்திருக்கலாம், இஸ்லாமிய சமூகம் பிரிந்திருக்கலாம், அது நியதி. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெயர்கள் எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லுமா என்று கேட்டால் ஒருபோதும் அழைத்து செல்லாது. மாறாக அந்த பெயருக்கு கீழால் என்ன இருக்கிறது என்பதுதான் எங்களை சுவனம் அழைத்து செல்ல போகிறது. எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் பெயர் பதித்துக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ் சுன்னா, இந்த இரண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெறலாம். நாங்கள் தௌஹீதுவாதி என்று சொல்கிறோம், அல்லது தௌஹீது ஜமாத்துக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறோம். எங்களிடத்தில் வாழ்க்கை அளவில் குர்ஆனும் சுன்னாவும் இல்லை என்றால் நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். எனவே எங்களுடைய எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை எங்கள் முன்னால் வந்து நிற்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மார்க்க தீர்ப்பு என்று வருகிற பொழுது, ஃபத்வா என்று வருகிற பொழுது, மிக அவசியமாக குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில்தான் தீர்ப்புகள் பெற வேண்டும். அந்த இரண்டையும் தாண்டி சென்று நாங்கள் தீர்ப்பு எடுப்போமாக இருந்தால் அந்த இடம் தெளிவான வழிகேட்டுக்குரிய இடம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் அப்படி போகிறானா, இதான் கேள்வி. ஒரு முஸ்லீம் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு வேறு ஒன்றை வைத்து தீர்ப்பெடுக்கிறானா என்றால், அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சமூகம் பல அடிப்படைகளை வைத்துக் கொண்டு மார்க்க தீர்ப்பை அங்கே கொடுக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில செய்திகளை சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிமிடத்திலே செல்கிறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சஃபிலே வந்து தொழுகைக்காக நின்று கொண்டு உசல்லி தொழுகையுள்ளுக்கு நுழைகிறார். இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமை அழைத்து
சகோதரரே, தொழுகைக்கு முன்னால் இருந்து கொண்டு வாயினால் இப்படி ஒரு நியத்தை சொல்கிறீரே, இதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் அந்த முஸ்லீம் என்ன சொல்ல வேண்டும்? மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற அந்த முஸ்லீம் என்ன பதில் சொல்ல வேண்டும்? இதோ நான் இப்படி சொல்வதற்கு இதோ குர்ஆனுடைய ஆதாரம், அல்லது இதோ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் இருந்த ஆதாரம் என்றால் அதை தாண்டி எங்களுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு முஸ்லீம் என்ன சொல்கிறான்? நாங்க ஷாபி மதுஹபுக்காரவங்க, நாங்க இப்படித்தான் செய்வோம் என்று சொல்கிறான். நியதி அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நான் ஷாபி மதுஹபுக்காரன், அதனால் நான் இப்படி செய்வேன் என்று சொல்வது மறுமையில் சுவனத்துக்கு அழைத்து செல்லுமா? இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். புகாரியிலே ஹதீஸ் வருகிறது, ஏகப்பட்ட ஹதீஸுகள் சஹிஹான அறிவிப்பாளர் தொடரோடு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையை ஆரம்பிப்பார்கள், சலாம் கொடுத்து தொழுகையை முடிப்பார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறையை சஹாபாக்கள் அக்குவேறு ஆணிவேராக ஆய்வு செய்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் தாடி முடி அசைந்தால் கூட ஏன் ஆடியது என்று கேட்கிறவர்கள் சஹாபாக்கள். அந்த நபித்தோழர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வாசகத்தை, உசல்லி சலாத்த துஹ்ரி அர்பாரகாத்தின், பெரிய ஒரு வாசகத்தை தொழுகைக்கு முன்னால் நபிகளால் சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் பதிவு செய்ய மறந்தார்களா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லது நாங்கள் தவறிவிட்டு இருக்கிறோமா? இதுதான் சிந்திக்க வேண்டிய பகுதி. ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் நோன்பை ஆரம்பிக்கிறான். எப்படி? ரமலானுடைய கடமையான நோன்பு பிடிக்க வேண்டுமா? இரவையில் நான் நோன்பு பிடிப்பேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இரவையில் நான் நோன்பு பிடிப்பேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இது என்னங்க எண்ணம் இது? இரவையில மனைவி கணவனை பார்த்து சொல்கிறார், ஒரு மசூரா செய்கிறார், சஹருக்கு என்னங்க சாப்பாடு செய்யறது அப்படின்றார். கணவன் சொல்றாரு, மீன் செய்வோமே என்றாரு. உள்ளத்துல நீயத்தி இருக்க போய் தான் வாயால சஹரை பத்தி பேசுறாங்க. இது இரவையில இருக்கணும். புள்ள குட்டி சொல்லுது உமா கிட்ட, உமா 4 மணிக்கு என்னை எழுப்புங்கன்றது. எதுக்கு எழுப்ப சொல்லுது? உள்ளத்துல நோன்பு பிடிப்புன்ற எண்ணம் இருக்க போய் தான் 4 மணிக்கு எழுப்ப சொல்லுது. நானா தம்பி என்ன பண்றாரு? மொபைல் போனை எடுத்து 4 மணிக்கு எல்லாம் வச்சுட்டு படுக்கிறார். எதுக்கு வச்சாரு? நோன்பு பிடிக்கிற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் இருந்தால்தான் ரமலான் கால நோன்பு செல்லுபடியாகும். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரானே பாடம் படித்து கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நவைத்து சௌமகதீன் அன்னதாயி சொல்லிக் கொடுத்தார்களா என்றால், அன்பாந்தவர்களே, அடிப்படையை நான் சொல்கிறேன். ஒரு முஸ்லிமை அழைக்கிறோம், பள்ளியில் இருக்கின்ற இமாமை அழைக்கிறோம், ஹசரத்து இரவு தொழுகைக்கு பின்னால நவைத்து சௌமகதீன் சொல்லிக் கொடுக்கிறீங்களே, இப்படி ஒரு நியத்துக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல ஆதாரம் இருந்தா காட்டணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ்ல இருந்த ஆதாரத்தை காட்டணும். இதைத்தானே செய்யணும் ஒரு முஸ்லிம். அதை விட்டுட்டு என்ன பேசுறாங்க? நாங்க ஷாபி மதுஹபுக்காரவங்க, நாங்க இப்படித்தான் செய்வோம்டா. ஷாபி மதுஹபில் இருப்பதுதான் சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்குமா? இதுதான் சிந்திக்க வேண்டிய பகுதி. மார்க்கத்துக்கு தீர்ப்பாக வர வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்கிற பொழுதோ குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு மதுஹபு என்கிற ஒரு அடிப்படைக்கு மனிதன் போய்விடுகிறான். அன்பாண்டவர்களே, இது குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக கொண்டு வந்து வைக்கப்படுகிற இடங்கள். அப்படி நிறைய காட்டலாண்டுங்களே, விளங்குறதுக்கு சொல்கிறேன். இன்னொரு சாரார் கிட்ட போறோம். அந்த சாரார் என்ன பண்றாங்க? வியாழக்கிழமை இரவைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மஸ் அவங்களுக்குன்னு சில இடங்கள் ஜாவியாக்கள் தக்கியாக்கள் இருக்கு, அந்த இடத்துல போய் ஹூ ஹூ ஹா ஹான்னு என்ன பண்ணுவாங்க? ஹதரா மஜ்லிஸ் நடத்துவாங்க, திக்ரு மஜ்லிஸ் நடத்துவாங்க, ராத்திபு மஜ்லிஸ் நடத்துவாங்க. இது தரீக்காவாதிகள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், முஸ்லிம்களே, சகோதரர்களே, நீங்க வந்து இப்படி ஹூ ஹூன்னு திக்ரு பண்றீங்களே, ஹா ஹான்னு திக்ரு பண்றீங்களே, பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? அது நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணினா தாராளமா இந்த திக்ரு மெத்தடெல்லாம் பார்க்கலாம். நீங்க பேருவல காலி பக்கங்களுக்கு போனீங்கண்டா, கொழும்புல மினன் ஜும்மா பள்ளி இருக்கு பாருங்க, கொழும்புல மினன் மருதானையில மினன் ஜும்மா பள்ளி இருக்கு, தெமட்ட கூட ரோட்ல, அந்த பள்ளிக்கு பின்னால வியாழக்கிழமை இரவைக்கு போய் நில்லுங்க.
எப்படி எல்லாம் திக்கரை வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னு உங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இல்லாமல் இல்ல. அல்லது கொரும்பு பெரிய பள்ளிக்கு பக்கத்துல ஜாவியா இருக்குது, அந்த ஜாவியால போய் பாருங்க எப்படி எல்லாம் திக்கரை செய்யறாங்க. அவர்களிடத்துல போய் ரசூலுல்லா லா இலாஹா இல்லல்லான்னு திக்ரு காட்டி தந்திருக்கிறாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் காட்டி தந்திருக்கிறாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹியும் காட்டி தந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட திக்ருகளும் சலவாத்தும் இருக்குது. எங்கேயாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஹூ 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 ஹா 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 ஹான்னு திக்ரு பண்ணினாங்களா? ஒரு கூட்டம் இல்லல்லா இல்லல்லா. என்னடா இல்லல்லாண்டா, அர்த்தமே கிடையாதுங்க அதுக்கு. திக்ரு பண்றாங்க அப்பாவி மக்கள், அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இப்படி திக்ரு பண்றீங்களேன்னா என்ன பண்ணணும். இந்த இருக்கப்பா ரசூலா செஞ்சாங்க, இந்த இருக்கு குர்ஆன்ல இருக்குண்டா, பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் குர்ஆனையும் சுன்னாவையும் தீர்ப்பாக எடுக்க வேண்டிய முஸ்லீம்கள் எதை காட்டுகிறார்கள்? நாங்க வந்து சாதுலியா தரீக்கா, நாங்க ஹதரா மஜ்லிஸ் நடத்துவோம். இன்னொருத்தர்கிட்ட போய் ஏன் பாப்பா ராத்திபு மஜ்லிஸ் நடத்துறீங்க? நாங்க வந்து காதிரியா தரீக்கா, நாங்க ராத்திபு மஜ்லிஸ் நடத்துவோம். அவங்க அவங்க தரீக்கத்துற பேரால ஃபத்வாவை எடுத்துக்கிட்டு தரீக்கத்து வழியில் போகிறார்கள். என்ன யோசிக்க வேண்டியிருக்குது? ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா? குர்ஆன் சுன்னா அடிப்படை, ஆனால் அதை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு சாராருக்கிட்ட போய் ஒரு ஜனாசா விழுகுது, அந்த ஜனாசா விழுந்தா என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவுக்குள்ள கடமைகளை அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை நீங்க தனி பாடங்கள்ல படிக்கலாம். என்ன தொழுவிக்கிறது, இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறது, கவனிடுறது, தொழுவிக்கிறது, சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்யறது படிச்சிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சாரார் என்ன பண்றாங்க, ஜனாசாவை தூக்கினா சத்தம் போட்டு திக்ர செலவாத்து சொல்றாங்க. பள்ளியில கொண்டு போய் வச்சா குல் சூராக்கள் ஓதுறாங்க, துவா மஜ்லி சொன்ன நடக்குது, தூக்கிக்கிட்டு போறாங்க. மையவாடியில கொண்டு போய் அடக்கம் செஞ்சா ஒரு ஆலிம் வாராரு, தலைமாட்டில் உட்கார்ந்து அரபுல என்னென்னமோ சொல்லி கொடுக்கறாரு, அதுக்கு பிறகு துவா ஒன்று கேட்கறாங்க, கலைஞ்சி போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எல்லாம் தேடி பார்த்தா இப்படி ஒன்று இல்லை. சரி விடுங்களேன், அந்த நிர்வாகத்துக்கிட்ட அல்லது அந்த ஊர் மக்களுக்கிட்ட போய் கேட்கிறோம், ரசூலுல்லா ஜனாசா விழுந்தா சந்துக்கு தூக்கும் பொழுது இப்படி திக்ர செலவாது சொல்லலையே. ரசூலுல்லா அவங்க ஒரு மையத்துக்கு வந்து துவா கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போகலையே. ரசூலுல்லா எந்த ஜனாசாவுக்காவது அடக்கி விட்டு தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு தல்கின் சொல்லி கொடுத்தார்களான்னு கேட்டா உண்மையான முஸ்லிம் என்ன சொல்லணும்? இந்த பாருங்கப்பா ஹதீஸ்ல இருக்கு, இந்த அபுதாவுதுல வருது, திருமிதியில வருது சொன்னா என்ன முடிஞ்சு? அவர் தான் உண்மையான வழியிலே போகிறார். இதை விட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கட நிர்வாகத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, எங்கட ஊருக்கு ஒரு வளமை இருக்கு, அதன் அடிப்படையில் தான் நாங்க செய்வோம். நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த அடிப்படை உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. நாங்கள் சொல்லுகிறோம், நீங்க வேண்டியதை மார்க்கத்தின் பேரால சொல்லுங்க, செய்யுங்க. ஆதாரம் கேட்கிற நேரம் இந்த குர்ஆன்ல இருக்குன்னு காட்டுங்க, இந்த ஹதீஸ்ல இருக்குன்னு காட்டுங்க, நாங்களும் கட்டுப்படுவோம். அதை விட்டுட்டு என்ன போறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை தீர்ப்பாக எடுக்க வேண்டிய சமூகம் அதை விட்டுவிட்டு நிர்வாக கட்டுப்பாடு பேசுகிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சில ஊர்கள்ல ஜனாசா விழுந்தா ஜனாசா குடும்பத்துக்கு சொந்தம் கிடையாது, அது நிர்வாகத்துக்கு சொந்தமா அல்லது ஜனாசா கமிட்டிக்கு சொந்தமா, அவர்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சுதான் அடக்குவாங்களாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்க நினைச்சதெல்லாம் செய்யுங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட செய்யுங்க. ஊர்வலமை நிர்வாக கட்டுப்பாடு போட்டு மூன்றாவது ஒரு அடிப்படையை உருவாக்காதீங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மறுமையில அந்த அடிப்படையில போறவங்க எங்க கொண்டு போய்விடும்? அது நரகத்தில் கொண்டு போய்விடும். எனவே குர்ஆன் சுன்னா அடிப்படையாக இருக்க ஊர்வலமை என்றும் நிர்வாக கட்டுப்பாடு என்றும் இப்படி ஒரு கூத்திலே ஒரு சமூகம் போகிறது. இப்ப நவீன காலம் ஜமாத்துடைய காலம். இன்றைக்கு வந்து ஒரு விஷயத்தை பேசினா உடனே நதரிமா சொல்றது, நாங்க வந்து தபிலீக் ஜமாத்துக்காரவங்க, நாங்க இப்படித்தான் செய்வோம், இது அடிப்படை இல்லைங்க. இன்னொரு சாரார்கிட்ட போனா, நாங்க வந்து எஸ்எல்டிஜே ஸ்ரீலங்கா தௌஹீதி ஜமாத்து, எங்கட அடிப்படை இதுதான். இன்னொருத்தர்கிட்ட வந்தா, நாங்க ஓல்சிலோன் தௌஹீதி ஜமாத்து, நாங்க இப்படித்தான் செய்வோம்டா. இன்னொருத்தர்கிட்ட போனா, நாங்க வந்து ஜமாத் இஸ்லாமி, எங்களுக்கு ஒரு அமீர் இருக்கு, அது மாதிரிதான் நாங்க, இது அடிப்படை இல்லைங்க, இது மறுமையில சுவர்க்கம் கொண்டு போகாது. நீங்க எந்த ஜமாத்துல வேண்டுமானாலும் இருங்கள், நீங்கள் செய்கிற அந்த செயலுக்கு ஜமாத்து வரம்பை தாண்டி ஜமாத்து கட்டுப்பாடை தாண்டி, இந்த குர்ஆன்ல இருக்கு பாருங்க, இந்த ஹதீஸ்ல இருக்கு பாருங்கன்னா என்ன முடிஞ்சு?
இதுதான் மறுமை வெற்றிக்கான அடிப்படை. ஆனா மனிதர்கள்ட நிலம் என்ன தெரியுமா, தௌஹீதிட போர்வையிலையும் குர்ஆன் சுன்னாவை தாண்டி தனி மனிதர்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பயணிக்க வேண்டியவர், மார்க்க ஃபத்வா கொடுக்க வேண்டியவர், மார்க்க தீர்ப்பு சொல்ல வேண்டியவர், இந்த ஆலிம் இப்படி சொன்னார், அந்த ஆலிம் இப்படி சொன்னார் என்று அந்த ஆலிமுடைய கூற்றிலே பிடிவாதமாக இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை புறக்கணித்து விடுகிறார்கள். இது எல்லா ஜமாத்துகளிலும் அமீர்மார்கள் பேரிலே, ஆலிம்கள் பேரிலே, முஃப்திமார் பேரிலே தாராளமா போய்கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, எங்கள் மீதுள்ள ஒரு சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் மறுமையில நானும் நீங்களும் தப்ப வேண்டுமா? எங்களுக்குள்ள கடமை என்ன தெரியுமா? ஹஜரத்து இப்படி சொல்றீங்களே, என்ன ஆதாரம்னு கேட்டுருங்க. அவர் குர்ஆன் வசனத்தை காட்டுறாரா, ஹதீஸ காட்டுறாரா? அல்ஹம்துலில்லாஹ், திருப்தி. குர்ஆன் ஹதீஸ் எந்த பெரிய ஆலிமா இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை முன்னால வைக்கலையா, அதுக்கு கட்டுப்படணுன்ற கடமை நமக்கு கிடையாதுங்க. அதுக்கு கட்டுப்படணுன்ற கடமை நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். புகாரியில மிக நீண்ட விரிவான ஒரு ஹதீஸ். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கண்டா, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை, முஹம்மது நபி அவர்கள் மரணிக்கவில்லை, மரணித்ததாக யாராவது சொன்னா அவர்களுக்கு எதிராக போராடு வேண்டும், ஆயுதத்தை தூக்குறாங்க. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரம் அந்த சமூகத்தில் அபூபக்கர்ன்னு இருக்கல, வெளியே போயிருந்தாங்க. மையத்து செய்தி கேள்விப்பட்டு நேரா எங்க வராங்க, நபிகளாருடைய ஜனாசா கிட்ட வந்து ஜனாசாவை முத்தமிடுறாங்க. முத்தமிடுற நேரம் எப்படி சொல்றாங்க, திபுத்த ஹையன் வமயிதா, உயிரோட வாழுகிற நேரமும் மனமா இருந்தீங்க, மௌத்தா போன பிறகும் மனமா இருந்தீங்க. அவங்களோட கொள்கையை சொல்றாங்க, ரசூலா மௌத்தா விட்டாங்க. அன்பாந்தவர்களே, சஹாபாக்களுக்கு முன்னால வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு பெரிய செல்வாக்கு இருந்தது. என்ன சொல்லி இருக்கலாம், இந்த பாருங்கப்பா, முஹம்மது நபி மௌத்தா போகல், மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். அன்பாண்டவர்களே, அவங்க சொன்னது என்ன தெரியுமா, மன் கான யஅபுதுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணம் இல்லை. யாரெல்லாம் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினார்களோ அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லி போட்டு குர்ஆன்ல இருந்து ரெண்டு வசனத்தை ஆதாரம் காட்டினாங்க. எதுக்கு காட்டினாங்க அன்பாந்தவர்களே, மக்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அந்த சஹாபாக்கள் அப்படி பயிற்றுவிக்கப்படல, அப்படி தனி மனிதனுக்கு முன்னால் பின்னால் அழைத்து பழக்கப்படவில்லை. அல் குர்ஆனில் இருந்து வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சாங்க, இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சாங்க. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொன்ன சஹாபாக்கள் அப்படியே அடங்கி போனார்கள். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, அவர்கள் மக்களை நெறிப்படுத்தின குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தான். தனி மனிதனுக்கு பின்னால் என்ன செய்யவில்லை, அவர்கள் மக்களை அழைக்கவில்லை. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுவது அதுதான் சகோதரர்களே. எனவே ஜமாத் ரூல்ஸ், அமீர் கட்டுப்பாடு, அது இது எதுவும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு அவசியம் அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல இருக்குதா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இதை பாருங்க, நீங்க எந்த ஜமாத்துல வேண்டுமானாலும் இருங்க சகோதரர்களே, அது பிரச்சனை கிடையாது. ஜமாத் பெயர்கள் எங்களை சுவர்க்கு அழைச்சிட்டு போறதும் இல்லை, நரகம் கொண்டு போறதும் இல்லை. குர்ஆன் சுன்னால இருந்தால் எந்த பெயரை வச்சிருந்தாலும் சுவர்க்கம் போயிடுவோம். குர்ஆன் சுன்னால இல்லையா, தௌஹீதுன்ற பெயரை வச்சிருந்தாலும் மறுமையில வெற்றி பெற முடியாது. இந்த அடிப்படையை மாத்திரம் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு சாதாரண நிலைமை என்ன தெரியுமா, பெரும்பான்மை. ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினா பெரும்பான்மை, அதிகமான மக்கள் இதைத்தானே செய்யறாங்க, நாங்களும் அதைத்தான் செய்வோம். இப்படி ஒன்று ரெண்டு இல்லைங்க, எத்தனையோ விஷயங்களை வச்சிருக்கிறாங்க குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக ஃபத்வா கொண்டு வரதுக்கு. ஊர்வலமையை வச்சிருக்கிறாங்க, அதிகமான மக்கள் இதைத்தானே செய்யறாங்க, எப்படி நாங்க கொஞ்சம் பேரா இருக்கிறோம் கூட பின்னுக்கு வாரது. அன்பாண்டவர்களே, அதிகமா கொஞ்சமா என்பதல்ல, அதிகமானவர்களிடத்தில் குர்ஆன் சுன்னா இருக்கிறதா, கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளவர்களிடத்தில் குர்ஆன் சுன்னா, இதை மட்டும் பாருங்க.
இதை தாண்டி ஒரு அடிப்படையை பார்க்காதீங்க. எனவே இன்றைக்கு மனிதர் முஸ்லீம் சமூகத்துடைய நிலை என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு, வஹியுடைய போதனைகளை விட்டுவிட்டு வேறொரு அடிப்படையில் மார்க்க தீர்ப்பு எடுப்பதனால விரும்பியோ விரும்பாமலோ என்னிடத்திலும் வழிகேடு வரலாம், உங்களிடத்திலும் வரலாம். நாங்க தான் ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்தை ஆசை வச்சு வாழ்றவங்க, நம்மட நெஞ்சில நம்மட உள்ளத்துல கை வச்சு கேட்கணும், எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நான் அல்லாஹ்வை தீர்ப்பாக எடுக்கிறேனா, அல்லாஹ்வுடைய தூதரை தீர்ப்பாக எடுக்கிறேன். நீங்க கேட்டுக்கங்க. ஏண்டா சில நேரம் குர்ஆன் சுன்னாவாதிகளுக்கு நான் சொல்கிறேன், சுபஹு குனூத்துக்கு ஃபத்வா தேவை, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல வேணும். விரல் அசைக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஃபத்வா தேவைதான், தேடணும், அதுதான் ஆர்வம். ஆனா நம்மட சொந்த பிரச்சனை வந்தா குர்ஆன் ஹதீஸ் சொல்றவனையும் கணக்கெடுக்கிறது இல்ல. நம்மட பொருளாதார விஷயம் வந்தா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வட்டி ஹராம் என்றாலும் அதுக்கு என்ன மாதிரி சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன செய்ய பார்க்கறது, இடம் தேடுறது, எப்படி நுழைஞ்சு கொள்ளலாம் உண்டு. ஆனா பேசிக் நாங்கள் குர்ஆன் சுன்னாவாதிகள் அன்பாண்டவர்களே. அதனால உங்களுக்கு தீர்ப்பு தர நிலையில நானும் இல்லை, எனக்கு தீர்ப்பு தர உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம உள்ளத்துல கை வச்சு கேட்கணும், என்ற எல்லா பிரச்சனைகளிலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்ப்பு தேடுகிறேனா, நிர்வாக பள்ளி விஷயத்துல குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடுகிற நானும் நீங்களும், கணவன் மனைவி பிரச்சனை குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடினோமா, பெற்றோர் பிள்ளை பிரச்சனை குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடினோமா, அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனை குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடினோமா, பொருளாதார பிரச்சனை குர்ஆன் சுன்னாவில் தீர்ப்பு தேடினோமா, எல்லா விஷயத்தையும் கேளுங்க. தொழுகையில எங்க தக்பீர் கட்டுறது, விரல் அசைக்கிறதா இல்லையா, இது மட்டுமல்லங்க, ஒரு மூமினுடைய எல்லா விவகாரங்களிலும் குர்ஆன் சுன்னா பிரதிபலிக்கிறதா, இதுதான் மறுமை வெற்றியை கொண்டு வரும். குர்ஆன் சுன்னா பிரதிபலிக்கவில்லையா, மறுமை வெற்றி கேள்விக்குறியாகும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற செய்தி என்ன, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக. அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக சொற்பமான இடங்களில் அவன் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். அதுல ஒரு இடம் தான் உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக, லா யூமினூன், அவர்கள் மூமினாக மாட்டார்கள். யாரெல்லாம் மூமின்களாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மூமினாக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களிடையில் சண்டை சச்சரவுகள் வருகிற நேரம், அவர்களிடையில் பிணக்குகள் வருகிற நேரம், அவர்களிடையில் முரண்பாடுகள் வருகிற நேரம், நபியே உங்களை தீர்ப்பாளியாக எடுக்கும் வரையில் மூமினாக மாட்டார்கள். ஒரு மனிதன் உண்மையான மூமின் ஆகணுமா, நம்ம கடையில் ஒரு பிரச்சனை வருது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தீர்ப்பு கேட்கணும். ஜமாத்து கிட்ட கேட்டோமா, மதுஹபு கிட்ட கேட்டோமா, தரீக்கத்து கிட்ட கேட்டோமா, யாருக்கிட்ட கேட்டாலும் வெற்றி பெற இயலாது, மூமினாக இயலாது. எங்க கேட்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கணுமாம். அன்பாண்டவர்களே, அதனாலதான் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால மரணித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே எங்களுக்கு பாதுகாத்து கொண்டு வந்திருக்க. எதுக்கு தெரியுமா, பிரச்சனை வந்து அங்க போய் ஃபத்வா கேளுங்க. முதல் கடமை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட குர்ஆன் சுன்னால ஃபத்வா தேடணும். இரண்டாவது கடமை என்ன, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கவைத, பிறகு நீங்கள் அளித்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தர்ம சங்கடமும் கொள்ள மாட்டார்கள். உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும், முதலாவது தீர்ப்பு தேடணும், இரண்டாவது அந்த தீர்ப்பை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் இருப்பாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல வருதுதான் ஆனாலும் கொண்டு போடுவாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா, கட்டுப்படல, அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளலன்ற அர்த்தம். விளங்கிச்சா உங்களுக்கு, குர்ஆன் சுன்னால இருக்குத்தான் ஆனாலும் போடுறாரு பாருங்க, போட்டான் அர்த்தம் அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளலண்டு. ஒரு முஸ்லீம் எப்படி தெரியுமா இருக்கணும், குர்ஆன் சுன்னால வந்துட்டா சமயனா வாத்தாயினா செவிமடுத்தும் கட்டுப்பட்டு இருக்கணும். அதை மாற்றம் தெரிவித்தால் அவர் உண்மையான மூமினா வேலாது, உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த கடமை என்ன, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னால தீர்ப்பு தேட வேண்டும், அதை உள்ளத்தால ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க, ஓ குர்ஆன் சுன்னால அதைத்தான் செய்யணும், ஏற்றுக்கொள்வாங்க.
இந்த மூணு பண்பும் வராத வரையில மூமினாக நீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வரட்டும், குடும்ப பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, சமூக பிரச்சனையா, பாடசாலை பிரச்சனையா, எதுவா இருக்கட்டும், பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை, தீர்வு குர்ஆனும் சுன்னாவும் தான். அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும், கட்டுப்படணும். இல்லண்டா உண்மையான மூமினாக முடியாதுன்றத 4வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்க சகோதரர்களே, சில நேரம் நம்முடைய தீர்ப்புகள் மக்களுக்கு பயந்து மாறும். பல சந்தர்ப்பங்கள் இந்த அநியாயம் நடக்குது. என்ன, மக்களுக்கு பயந்து மார்க்க தீர்ப்பு மாறுவது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, ஒரு காலகட்டம் எனக்கு வருஷம் ஞாபகம் நினைக்கிறேன், 2002-2004 காலப்பகுதின்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுறது மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா? இலங்கையில மார்க்க விவகாரங்களுக்கு பொறுப்பான ஜம்மியத்துல் உலமாவில உலமாக்களுக்கு மத்தியில் கூட்டம் நடக்கிறது. கூட்ட முடிவு என்ன, 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற அந்த கூட்டு துவா பித்அத்து என்று ஃபத்வா கொடுக்கறாங்க. அந்த ஃபத்வாவுக்கு சைன் வச்சவர் யாரு, நம்மளோட பிரின்சிபல் தான். அந்த ஃபத்வா போன உடனே சமூகத்தில் பெரிய ஒரு புரளி ஜம்மியாவுக்கு எதிராக கிளம்புது. இந்த அடுத்த கூட்டம் கூடுறாங்க, ஃபத்வாவில் மாற்றம். அன்பாண்டவர்களே, நம்மட பிரின்சிபல் அந்த பிரச்சனையில செக்ரட்டரி பொறுப்புல இருந்து விலகினார். ஏன் இந்த மாற்றம், ஃபத்வா குர்ஆன் சுன்னால இருக்குதா குடு, மக்கள் அதுக்குத்தான் கட்டுப்படணும். அதுக்கு பிறகு எப்படி ஃபத்வாவை மாத்தினாங்க, விரும்பியவர்கள் ஓதலாம், விரும்பியவர்கள் ஓதாமல் இருக்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வருடம், இந்த வருடம் ரமலானுடைய கடைசி சவ்வாலுக்கான தலைவரை பார்க்கிற பிரச்சனை, அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கிடையாது. ரோம்பு முடிகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால ஜம்மியாவுடைய தலைவர் என்ன சொல்கிறார், அவர் இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருக்கலாம், இல்லண்டா அப்படி பேச வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் அவருக்கு இன்னும் இறையச்சத்தை கொடுக்க வேண்டும் சொன்னார். இந்த மாதம் ரமலானுடைய மாதம் 28 முடியலாம், 28 முடிந்தால் ஒரு நோன்பை நாங்கள். ஏன் சொன்னார் இத, நான் கேட்கிறேன், ஏன் சொன்னாரு, அவர் 83 சவுதியில இருக்கிற நேரம், 28 நோன்பு முடிந்து அந்த மிம்பர் மேடையில் அந்த ஆலிம் அப்படியே பேசுறாரு. அந்த நேரத்தில் இருந்த மதீனா அந்த இமாம் பேசுறாரு, நீங்க ஒரு நோன்ப கலாச்சாரங்கன்னு சொன்னா அந்த செய்தி அப்படியே எடுத்து, ஏன் சொன்னார் இத, 28 புற விளங்க வாய்ப்பு இருக்குன்றதுனால சொன்னாரு. அதுக்கு பின்னால பெரிய பள்ளி எதிர்க்க இந்த அடுத்த பெல்டி அடுத்த ஜும்மால விடுறாரு, யார் உங்களுக்கு 28 பார்க்க சொன்னதுன்றாரு. ஏங்க இந்த மாற்றம், ஏன் மக்களுக்கு பயந்து ஃபத்வா மாற வேண்டும், குர்ஆன் சுன்னா மாறாது, ஆனால் மனிதனுடைய மனநிலை மாறுகிறது. அன்பாண்டவர்களே, 2013 28வது நோன்பிலே முடிவில் பிறை தென்படுகிறது. கிண்ணியாவிலே பிறை காணுகிறார்கள், மறுத்தார்கள். அதற்கு எதிராக ரேடியோ சிலோன்ல நான் நினைக்கிறேன் 45 அதிகமான ஒரு பயான் கூட செய்தார் ஜம்மியாவுடைய தலைவர். ஒரு கிழமைக்கு போறோம், அவர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் தவறு விட்டு விட்டோம் என்ன செஞ்சாரு, ஒப்புக்கொண்டாரு. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனுடைய மார்க்க தீர்ப்பு அடிப்படை அல்லாஹ்வை பயந்ததாக இருக்க வேண்டும். மனிதர்களை பயந்ததாக இருந்தால் அந்த ஃபத்வா மாற வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 36-37வது வசனம், அல்லாஹ்வுடைய தூதரை வச்சு எங்களுக்கு ஒரு பாடம் நடத்துறான். எப்படி, மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், மூமீனான ஆணோ மூமீனான பெண்ணோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால் சுய கருத்து சொல்வதற்கு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல தீர்ப்பளிச்சிட்டாங்க, இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி தீர்ப்பளித்து விட்டால் அதுல கருத்து சொல்றது,
அபிப்பிராயம் தெரிவிக்கிறது. எந்த மூமினுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறி செய்கிறார்களோண்டா, அல்லாஹ்வோட கட்டளை ரசூலோட வாழ்க்கை வழிமுறைக்கு எதிராக கருத்து சொல்றது. சொல்லி யாராவது மாறி செஞ்சா ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டை வழிகெடுத்து வெளிகட்டு விட்டார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிச்சிட்டு உதாரணம் சொல்றதுதான் விசேஷம். என்ன உதாரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் உதாரணமா வச்சு சொல், நபியே நீங்க சொன்ன நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன சொன்ன நேரம்? லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ் அருள் புரிந்த அந்த மனிதர், நீங்களும் இரக்கம் காட்டினீங்களே அந்த மனிதர் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு நீங்க சொன்னதை ஞாபகப்படுத்துங்க. என்ன சொன்னீங்க? அம்சிக் அலைக ஜௌஜக், உங்களோட மனைவிய நீங்களே வச்சுக்கங்க சொன்னீங்களே, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சொல்லி போடல சொல்றேன், வத்தக்கில்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க. வதுஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முபதீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்துகின்ற ஒன்றை நீங்க உங்களோட உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வதக்ஷன்னாஸ், மக்களுக்கு நீங்கள் பயப்படுறீர்களா? வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் இருக்க, நீங்க மக்களுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானே. ரசூலுல்லா அப்படிப்பட்டவங்க இல்ல, அவங்கள வச்சுதான் சில விஷயத்தங்களுக்கு சொல்லி தரணும். என்னங்க? ஜைதுட மனைவி தான் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலோட மனைவிமார்கள் ஒருத்தர். அப்ப ஜைத் என்ன பண்ண போறாருண்டா? ஜைனபை விட போறார், தலாக்கு சொல்ல போறார். அந்த நேரத்துல அந்த சமூகத்துல ஒரு நிலவரம் இருந்தது, ஜைது வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்க கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனா இஸ்லாத்துல வளர்ப்பு மகன்ட கொஞ்சம் அதையே முடிக்கலாம் வளர்த்தவருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடிக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கல. அல்லாஹ் அதுக்கு தான் கேக்குறான், அல்லாஹ் தான் பயப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கும் பொழுதோ நீங்க மக்களுக்கு பயப்படுறீங்களா? அல்லாஹ்வை பயந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? ஜைத் தலாக்கு சொன்ன உடனே அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலால இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஜைனப் ரழியல்லாஹு வாழ்க்கையில பெருமைப்படுவாங்க அடுத்த மனைவிமாரோட. உங்களுக்கு எல்லாம் இந்த பூமியில தான் திருமணம் நடந்தது, எனக்கு ஏழு வானங்களுக்கு மேலால அல்லாஹ் திருமணத்தை நடத்தி வச்சானே, என்ன செய்வாங்க? புகழுவாங்களாம். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அன்பாந்தவர்களே, நமக்கு பாடம் என்ன? மக்களுக்கு பயந்து மார்க்க சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, மாத்த நினைக்க கூடாது. எங்களுடைய உயிர் இருக்கும் வரையில் எங்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த அடிப்படையில் தீர்ப்பெடுக்க வேண்டும். எங்கட சமூகத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? ஒரு சில செய்திகள் எடுத்து போடுறேன் பாருங்க. உதாரணமாக திருமணம், திருமணம் என்று வருகிற பொழுது இஸ்லாம் சொன்னது என்ன? வஆதுன் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கான அந்த கொடையை அந்த சதாக்கை கட்டாயமான நிலையில் கொடுத்து விடுங்கள். பெண்களுக்கு மாறு கொடுக்கிறது கடமை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறது தெரியுமா? கொடுத்த மகர கூட மனைவி கிட்ட இருந்து ரிட்டர்ன் பண்ணி எடுக்க கூடாது, அந்த அளவுக்கு மகருக்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுது. ஆனா நம்மட சமூகத்தின நிலைமை என்ன தெரியுமா? திருமணம் என்ற போர்வையில் மகர் கீழ்த்தரமான நிலையில கொடுக்கப்படுது. கோடிக்கணக்கு இலட்சக்கணக்கு பெண் வீட்டாருக்கிட்ட சீதனம் எடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக மக்கள் போறது எந்த அளவுக்குண்டா? முஸ்லீம்கள்ட்ட ரெஜிஸ்டர் கோப்பி இருக்கு பாருங்க, அந்த ரெஜிஸ்டர் கோப்பியில எவ்வளவு கை என்ன கூலி, எவ்வளவு சீதனம்னு போடுறதுக்கு என்ன வச்சிருக்கு? ஒரு இடம் வச்சிருக்கு. அன்பாண்டவர்களே, இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் இந்த சீதனம்ன்ற அநியாயத்தை செய்யறாங்க தான். ஏன் செய்யறாங்க? அட அல்லாஹ்வோட மார்க்கம் தெளிவில்லையா? என்னங்க இருக்கு நீ கொடுன்ற அர்த்தம் என்னங்க? ஒரு பொம்பளை கல்யாணம் முடிக்கிற மனைவிக்கு நீ கொடுன்ற அர்த்தம் என்ன? அங்கிருந்து எடுக்கப்படாத ஆட்டோமேட்டிக்கா விளங்குது தானே, இல்ல ஏன் கொடுக்கணும்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொடுப்பது ஆக குறைவு. இந்த ஓரளவுக்கு 100,000 வந்திருக்கு, சந்தோஷம். எடுக்காதவங்க அதிகமா இருக்கிறாங்க, ஆனா இன்றைக்கும் 70% எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக வந்தோண்டு இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வலிமா, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எல்லா மனைவிமாருக்கும் வலிமா கொடுத்தாங்க. ஜைனப் ரழியல்லாஹு அவர்களுக்கு பெரியோர் வலிமா ஆடு கொடுத்து கொடுத்தாங்க, ஆடு அறுத்து. ஹதீஸ்ல பாக்குறோம், எல்லா மனைவிமாருக்கும் வலிமா. தன்னுடைய மகள் திருமணம் முடிச்ச நேரம்
ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, நான் உள்ளத்தால் நேசிக்கிற மகள், இந்த மகளை சும்மா கொடுக்கலாது. கொடுத்தாங்களா பெண் வீட்டு சாப்பாடு? இல்லங்க. அல்லாஹ் அண்டக்கி சஹாபாக்களுக்கு இருந்த வறுமைக்கு ரசூலுல்லாஹ் மூணு மகள்மாருக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பாடு போட எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுத்திருக்கலாம். இல்ல, வலிமாண்டா கொடுத்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அவங்க மகள்மாருக்கு கொடுக்கல சாப்பாடு? அது வேறங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வலிமா கொடுப்பேன் சொல்றது புகாரில வருது. ரசூலுல்லாஹ் மகளுக்கு யார் வலிமா கொடுத்தா? மருமகன் அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தாங்க. அம்ர் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா போடு. சொல், செயல், அங்கீகாரம் மூன்றும் இருப்பது வலிமாவுக்கு. ஆனா இன்றைய சமூகத்துடைய நிலை என்ன? பெண் வீட்டு சாப்பாட்டை கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்குண்டா இன்றைக்கும் சில திருமண பேச்சுவார்த்தைகள் உடைவதெங்க தெரியுமா? எத்தனை வீட்டு பெண் வீட்டு சாப்பாடு போடுவீங்க, அதை பார்த்துதான் திருமணமே செல்லுபடியாகுமா இல்லையா? சாப்பாடு போட வசதி இல்லையா, இந்த திருமணம் சரி வராது. அந்த அளவுக்கு என்ன, இன்றைக்கும் பெண் வீட்டு சாப்பாட்டை கட்டாயப்படுத்தி திணித்து பலவந்தப்படுத்தி இந்த அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு எதிராக நாங்க போற போக்கு இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி திருமணத்தை எடுத்துக்கொண்டா ஏகப்பட்ட விடயங்கள். ஒரு மனிதன் மௌத்தா போனா அவனுடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கணும், அல்லாஹ் மிக அழகா சொல்லி தந்திருக்கிறான். எங்கட சமூகத்துல நிலைமை என்ன தெரியுமா? மௌத்தா போனா சகோதரர்களே, ஒரு மனிதன் மௌத்தா போற நேரம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இரண்டு ஜாதியையும் விட்டுட்டு போனா அவங்கட சொத்தை எப்படி போகணும் தெரியுமா? பொம்பளை கொண்டு ஆம்பளைக்கு ரெண்டு, பொம்பளைக்கு 10,000 கொடுத்தா ஆம்பளைக்கு 20,000 கொடுக்கணும். இப்படிதான் சொத்தை பிரிக்கணும். எங்கட சமூகம் என்ன பண்ணுது தெரியுமா? மௌத்தா போனா பொம்பளை புள்ளைக்கு குறைஞ்சிரும், அதனால உயிரோடு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சமமா பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக சட்டம் போட்டு சொத்தை சமமா பிரிச்சுட்டு மௌத்தா போற காட்சிகளை எல்லாம் பாக்குறோம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்கள் மரணிக்கின்ற நேரம், நீங்கள் மரணிக்கின்ற நேரம் உங்களோட சொத்தை விட்டுட்டு போற நிலையில மௌத்தா போங்கன்னு சொன்னாங்க. சொல்லலையா? தெளிவா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற சொத்தெல்லாம் பங்கு வச்சுட்டு தான் போறது. அன்பாந்தவர்களே, மௌத்தா போறதுக்கு முன்னால சொத்தை முழுவதும் வசியத்து கூட பண்ண முடியாது. மௌத்தா போறதுக்கு முன்னால சொத்தை முழுவதையும் வசியத்து கூட பண்ண முடியாது. மூணுல ஒன்றுல தான் வசியத்து பண்ணலாமண்டா, முழு சொத்தையும் நம்ம விரும்பி நாட்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு போகலாமா? அப்ப எதுக்கு அல்லாஹ் சட்டம் சொல்லி இருக்கிறான்? நம்முடைய சமூகத்தில் இந்த அளவுக்கு வராசத்து சட்டத்தில் கூட அல்லாஹ்வுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு சொத்து இருந்தா நாங்க மௌத்தாகும் வரைக்கும் அந்த சொத்து உரிமையாளர் நாங்க தான். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன மாதிரி பிரிச்சுக்கோங்க. மௌத்துக்கு முன்னால நம்ம நினைச்ச மாதிரி பிரிச்சு தர மாட்டோம். அன்பளிப்பு கொடுக்கலாமுங்க. அன்பளிப்புன்றது எல்லா பிள்ளைக்கும் சமமாக கொடுக்கலாமா? கொடுத்துட்டு போங்க. சொத்து பிரிக்கிறது எங்க தான்? அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் அதுக்கு அழகான ஒரு சட்டத்தை சொல்லி வச்சிருக்கிறான். ஆனா அதுக்கு எதிராக கூட எங்களுடைய சமூகம் தான் நினைத்த பிரகாரம் சொத்துக்களை சில பேரை பார்க்கிறோம் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கறதே இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறது. சில பேரை பார்த்தா கடைசி பிள்ளைக்கு ஊடு, மூத்தவனுக்கு ஒன்றும் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கு. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொத்துக்கள் விடயத்தில் எந்த அளவு நடந்து கொண்டாங்க தெரியுமா? ஒரு நபித்தோழர் நுஃமான் பஷீர் ரதியல்லாஹு வாராங்க, அவங்கட மகன் நுஃமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்கட தாயார் ஒரு அன்பளிப்பு செய்யணும்னு விரும்பினாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சி நிக்கணும்னு விரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து சொன்னாங்க, நுஃமானுடைய தாயாரு நுஃமானுக்கு ஒரு அன்பளிப்பு செய்யணுமாம், அதுக்கு நீங்க தான் சாட்சி நிக்கணுமாம்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவர் மட்டும்தான் பிள்ளையா, இன்னும் புள்ள இருக்கிறாங்களா, வேற புள்ளைகளும் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கும் கொடுக்குறீங்களா? இல்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சி நிக்க மாட்டேன்டாங்க. எதுங்க? அஞ்சு புள்ள இருக்கிற இடத்துல ஒரு புள்ளைக்கு மட்டும் 10 லட்சத்துக்கு நகை, மத்த 4 புள்ளைக்கும் இல்லையா? இது அநியாயம். சில பேரு இப்ப 5 லட்சத்தை கொடுக்கறது, அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்து என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த நேரத்துக்கு நீ பணக்காரனா இருப்பாயிண்டு. அன்பாண்டவர்களே, அஞ்சு புள்ள இருக்கா, 5 பவுன் கொடுக்க வசதி இருக்கா, ஒவ்வொரு புள்ளைக்கும் ஒவ்வொரு பவுனை கொடு, பிரச்சனை முடிஞ்சு விளங்குதா? இதுதான் நீதமாக நடக்கிற முறை. ஒரு புள்ளைக்கு மட்டும் கல்யாணம் என்ற போர்வையில அது இதுன்னு கொடுத்தால்
இது அநியாயம் நான் சொல்லல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, இன்றைக்கு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்ப்புகளுக்கு எதிராக போய்கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சகோதரர்களே, இந்த ஒரு தாடி எடுத்துக்கங்க, இந்த ஒரு தாடி, இந்த சீசன் வந்துட்டா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சீசன் வந்துட்டா, இந்த ஏழவளுக்கு புள்ளகள் சேர்க்கிற பருவம் வந்துடும். வந்தா அதிகமான ஸ்கூல்ல பிரச்சனை என்ன தெரியுமா, 17 வயசு 16 வயசாவினா ஒரு இளைஞனுக்கு முகத்துல தாடி வர ஆரம்பிச்சிடும். அந்த தாடியை பார்த்தா அவன் முகம் அவ்வளவு அழகா இருக்கும். பிஞ்சி தாடியை பாருங்க, முதலாவது வார தாடி, உங்களோட மகனை வச்சு அந்த அழகை பாருங்க நீங்க, முதலாவது வார தாடிக்கு அந்த முகம் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த தாடியை கூட பொறுக்காத முஸ்லிம் பாடசாலைகள் தான் இருக்கு. பாடசாலைகள் அதிபர்களாக பிரின்சிபல் மாறா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கடா, நீ தாடியை வலிச்சிட்டு வா, இல்லைன்னா உனக்கு எக்ஸாம் எழுத இயலாது. நீ தாடியை அழிச்சிட்டு வா, அப்பதான் உனக்கு அப்ளிகேஷன் தருவோம். இந்த அளவுக்கு சுன்னாவுக்கு எதிராக தாடி வலிக்கிறத கட்டாயப்படுத்துறாங்க முஸ்லிம் பாடசாலைகள். இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக போறது இல்லையா? இது எந்த அளவுக்குண்டா, சில பாடசாலைகள்ல போய் நீங்க வலிச்சிக்கங்க வாப்பா, உங்களோட புள்ள குட்டிக்கு வலிங்க, எங்களோட பிள்ளைய தாடியோட படிக்க விடுங்களேன்டா, இல்ல இந்த பாடசாலையில் அப்படி படிக்க இயலாது. என்னவாப்பா சட்டம், பாராளுமன்ற சட்டம் இருக்கா அல்லது நாட்டு சட்டம் இருக்காண்டா, இல்ல அப்படி சட்டம் ஒண்ணு கிடையாது. என்ன இந்த 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 டிஸ்ட்ரிக்ட் மட்டத்துல எவனோ ஒருத்த எழுதி கொடுத்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த சட்டம் இங்கே பாருங்க. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக இந்த நாட்டு சட்டம் இருந்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஹராம். நல்லா விளங்கிக்கங்க, இஸ்லாம் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராம் ஆக்குற சட்டத்தை இந்த நாடு விதிக்குமாக இருந்தால் அதற்கு கட்டுப்படுவது ஹராம். இஸ்லாம் ஹராமாக்கிய ஒன்றை இந்த நாட்டு சட்டம் ஹலாலாக்குமாக இருந்தால் அதற்கு கட்டுப்படுவது ஹராம். இது சாதாரண பிரச்சனை அல்ல. இஸ்லாம் சுன்னத்தாக்கிய ஒன்றை இந்த நாட்டு சட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இதுக்கு நாங்க போராட்டம் செய்யணும். சும்மா மௌனியா கட்டுப்பட்டோம் என்று சொன்னா குஃபர், சாதாரண பிரச்சனை அல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிகீங்களுக்கு மாறு செய்யுங்கள். புகாரியில 5892 இலக்க செய்தி, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள். வஃபிரு அல்லிஹா, தாடியை அடர்த்தியாக வையுங்கள். வஃபிரு, பூரணமாக வையுங்கள். வஃஃபு அஷ்ஷவாரி, மீசையை முழுக்கவும் கத்தரித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு தெளிவா ஆர்டர் வந்திருக்கு. முஷ்ரிக்கிங்களுக்கு மாறு செய்யுங்கன்னு வந்திருக்கு. இந்த அளவு வலியுறுத்தப்பட்டோண்ட கூடாதுன்னு சொல்லலுமா, வழி என்று சொல்லலுமா? பாருங்க, அபூஹுரைரா இப்னு மர்ரன் சொல்றது, அபூஹுரைரா ரதியல்லாஹு சொன்னாங்க, ஜுஸ்ஸு அஷ்ஷவாரி, மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுங்கள். வஅர்ஹுல்லிஹா, தாடிய தொங்க விடுங்க, உள்ளுக்கு புதைக்கிறல தாடிய. அர்ஹுண்டா என்னங்க, இர்காவு சித்தாரண்டா, இப்படி தொங்க விடுறது, இந்த கேட்ன தொங்க விடுறது. அருகு அல்லியான, தாடி தொங்கணும், உள்ளுக்கு அமுக்கிறல தாடிய, வலிச்செடுக்கிறது இல்ல தாடிய. ரசூலுல்லாஹ் ஓடர், தொங்க விடுங்க தாடிய. எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஹாலிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள். முன்னுக்கு வந்துச்சு, இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள். புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 விஷயங்கள் இருக்கின்றன, அந்த 10 மனிதன் இயல்புல செய்ய வேண்டியது, மனிதனாக பிறந்தான் என்பதற்கு செய்ய வேண்டியது 10. விளங்கிச்சா உங்களுக்கு, மனிதனாக பிறந்தான் என்பதற்கு செய்ய வேண்டியது 10 இருக்கு. அதில் என்ன விளங்க சொல்றாங்க, மீசைய கத்தரிக்கிறது, தாடிய அப்படியே விடுறது, பல்லு துளக்கிறது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சீர்றது, நகம் வெட்டுறது, இப்படி ரசூலுல்லாஹ் 10 விஷயத்தை சொல்றாங்களே. மனுஷன் இயல்புல வைக்க வேண்டியதுல 10ல 2 என்ன, மீசைய கத்தரிக்கணும், தாடிய விடணும்டா. ரசூலுல்லாஹ் இவ்வளவு சொல்லி இருக்க, இதுக்கு எதிராக ஒரு பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை, நாங்க அந்நிய பாடசாலைக்கு போய் இந்த அளவு சண்டை பிடிக்கவும் தேவையில்ல. அவன் சும்மா கேட்டா தந்துட்டான், அபாயா போட்டுக்கும் போ தரலையா,
சில மாற்று மத பாடசாலையிலும் முகம் மூடிக்கிட்டு கூட உள்ளுக்கு வரைக்கும் போறாங்க, அந்த அளவு சுதந்திரம் இருக்கிறான். கேட்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், தாடி வைங்க, முஷ்ரிக்கிங்களுக்கு மாறு செய்யுங்க, தாடி வைங்க, நெருப்பு வணங்கிக்கு மாறு செய்யுங்க. மனிதன் மனிதனா இருக்கிறான் என்பதற்கு 10 அடையாளம், அதுல ஒன்று தாடி வைக்கிறது. இவ்வளவு தெளிவா வந்த ஒன்றுல இதை வடிச்சிட்டு தான் உஸ்குலுக்கு வரணும்னு சட்டம் போட்டா அல்லாஹ் பாதுகாப்பு, இது குஃப்ர ஏற்படுத்துமா இல்லையா, இது ரித்தத்தை கட்டாயப்படுத்துமா இல்லையா, பாதுகாக்கணும். இஸ்லாமிய பாடசாலைகள், முஸ்லிம் பிரின்சிபல்மார்கள், அதுல வேற அவங்களுக்கு பின்னால் உள்ள பட்டத்தை பார்த்தா சில மதரசாகளோட பேரு வேற கேவலம். அன்பார்ந்தவர்கள், இப்படி பல வழிகளிலும் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக மக்கள் தீர்ப்பு கொடுக்கிற நிலை இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவது கேள்விக்குறியான ஒன்றாக மாறிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சில நேரம் யோசிக்கலாம், இதை பேசுகிற பொழுது என்னடா இதை இன்னும் பேசுறாங்க என்று. அன்பார்ந்தவர்களே, தவறு செய்தவர்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டால் நாங்களும் மௌனமா இருக்கலாம். தவற செஞ்சு போட்டு சொல்லுவாங்களே, கீழே விழுந்தும் மீசையில மண்படாது, அந்த மாதிரி தவற செஞ்சு போட்டு நாங்க சுத்தம் சுத்தம் பேசினா அசுத்தத்தை காட்டத்தான் வேணும். இந்த பிறை விவகாரம் இன்றைக்கு துல்காதா விளங்குதா, துல்காதா 30 பூர்த்தியாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை பெருநாள் எடுத்தாள்கள், சனிக்கிழமை பெருநாள் எடுத்தாள்கள், இன்று மாலையில தான் புறப்பாத்திருக்கிறாங்க. ஆனா இன்று வரைக்கும் அந்த ஜாதி விட்ட பாடு இல்லை. வெள்ளிக்கிழமை கொண்டாடியதை பிழை என்று சொல்வதும், அதை தவறு என்று சொல்வதும் இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை என்ன தெரியுமா, வழிகாட்டல் என்ன தெரியுமா, சாட்சி சொல்லப்பட்டால் நிராகரிக்க கூடாது. நிராகரிக்கிறதாக இருந்தா நியாயமான காரணம் இருக்கணும், குஃபர் இருந்தா ஏற்றுக்கொள்ள சாட்சி. அதே போல வந்து அவர் வெளிப்படையா பொய் சொல்ற ஒரு மனிதர் சாட்சி ஏற்றுக்கொள்ள இயலாது, வெளிப்படையா மோசமா நடக்கிற ஒருத்தர் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. இல்ல, உண்மையான முஸ்லிமா இருக்கிறாரு, சாட்சியம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல ஷாஃபி மதுஹபு சட்டம் என்ன தெரியுமா, ரமதானுடைய நோன்பை ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி, எத்தனை சாட்சிங்க, ஒரு சாட்சி போதும். ஒருத்தர் சொல்றார் நான் கண்டேன், ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லிமா இருந்தா, மூமினா இருந்தா ஏற்றுக்கொள்ளணும். பெருநாளை அறிவிக்கிறதுக்கு ரெண்டு சாட்சிகள் சொன்னா போதும், ஆம்பளையில ரெண்டு சாட்சி, மறுக்கிறண்டா உருப்படியான காரணம் சொல்லித்தான் மறுக்கணும். சும்மா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சும்மா மறுத்துட்டு போயிடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வருடம் நோன்பு பெருநாளுடைய பிறையை கண்டவர்கள் எத்தனை பேர், ஆண்கள் பல பேர், ரெண்டு பேர் அல்ல பல பேர், அத்தனை பேர் வாக்குறுதிகளையும் என்ன செய்யலாம், வார்த்தைகளையும் உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கலாம். பெண்கள், பெண்களுடைய சாட்சியத்தை பிறை விவகாரத்தில் ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதுல அன்று தொட்டு இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இருக்குது. நாங்க 4 மதுஹப் உலகத்துக்கு இருக்குதுன்னு சொல்றோம், அப்படிதானே? இந்த 4 மதுஹபுல அபு ஹனீஃபா இமாமுடைய மதுஹபு, அஹ்மதி இப்னு ஹம்பல் இமாமுடைய ஹம்பலி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு ஹம்பலி மதுஹபு, இந்த ரெண்டு மதுஹபும் சொல்கிறது பெண்களுடைய சாட்சியத்தை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுது. அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, குர்ஆன்ல அல்லாஹ் பெண்களை சாட்சியத்திற்கு நிறுத்தினானா இல்லையா? அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வந்தா என்னங்க பண்ணணும்? ஷாஃபி இமாமுகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, சஹாபாக்கள் ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமைப்பட்டா என்ன செய்யணும்? ஷாஃபி இமாம் தெளிவா ஃபத்வா கொடுத்தாங்க, ஒரு விஷயத்துல ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டு கருத்தை சொன்னா ரெண்டு பேர கருத்தையும் எடுக்க கூடாது, குர்ஆன் சுன்னாவுக்கு பின்னால போகணும்னு ஃபத்வா கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கே இதுதான் தீர்ப்புண்டா, அறிஞர்கள் ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமைப்பட்டா யாருக்கு பின்னால போகணுமுங்க, கண்ணை மூடிக்கிட்டு போகணுமா, இந்த அறிஞர் சொன்னா சரின்னு போகணுமா? அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, மிக தெளிவாக அறிஞர்கள் சொன்னது கருத்து வேற்றுமை வந்தா யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதுக்கு பின்னால போங்க. இப்ப 4 மதுகபுல ரெண்டு மதுகபு ஹம்பலி மதுகபு ஹனவி மதுகபு சொல்லுகிறது பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். குர்ஆனும் தெளிவா சொல்லுது பெண்களை சாட்சியத்துக்கு நிப்பாட்டுங்க, ஒரு ஆம்புல ரெண்டு பொம்புல. இந்த தடவை பெருநாளை கண்டது பல பெண்கள் பல ஆண்கள், எப்படிங்க சாட்சியத்தை மறுத்தீங்க?
இவ்வளவு வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய கட்டளை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இருக்கிற பொழுதோ எந்த நியாயபூர்வமான காரணமும் சொல்லாமல் சாட்சியத்தை மறுத்தால் இது அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எதிராக போற ஒரு விஷயம் இல்லையா? இது சாதாரண பிரச்சனையா? இதில் அவர்களுக்கு கட்டுப்படுகிற கடமை இருக்குதா? நல்லா விளங்கிக்கங்க சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு, ஒரு தலைவர், இஸ்லாமிய கிலாபத்தின் அந்த சட்டம் வேற, இஸ்லாமிய கிலாபத்து இல்லாத இந்த காலத்திலே ஒருவருக்கு பின்னால போறதாக இருந்தா அளவுகோல் என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியான வழியில் அழைத்தால் கட்டுப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் சரியான வழியில் நாங்கள் போக வேண்டும். பாருங்க சகோதரர்களே, இப்னு தைமியா அவங்கள பேரை சொல்லிதான் இந்த பிறை விவகாரத்தை என்ன செய்யறாங்க, மாசுபடுத்துறாங்க. இப்னு ஒரு குறிப்பிட்ட மனிதனை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. தெளிவா சொன்னாங்க, எந்த ஒரு மதுகபையும் இந்த மதுகபுல தான் நீ போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததை தவிர சொன்னாங்க. பல் குல்லு அஹதிம் மினன் நாஸ், எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும், யுஹது மின் கௌலிஹி வ யுத்ரக், அவர் பேச்சில எடுக்கிறதுக்கும் இருக்கு, விடுறதுக்கும் இருக்கு. இல்லா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர மற்ற எல்லா மனிதர்களோட பேச்சில எடுக்கிறதுக்கும் இருக்கு, விடுறதுக்கும் இருக்கு. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியா சொன்னா எடுங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா சொன்னா விடுங்கன்னு தானே சொல்ல வராங்க. இதை விட தெளிவா தேவையா? சொன்னாங்க, வத்திபாவு ஷக்ஸின் லிமத்ஹபின் வ ஷக்ஸும் பைனிஹி, சொல்றாங்க குறிப்பாக ஒரு மதுகபை பின்பற்றுவது, அவரால் எது மார்க்க விவகாரம் அப்படின்னு தெரியாம ஒருத்தரை பின்பற்றாரன்னு சொன்னா அதுக்கு மாத்திரம் இடம் இருக்கு. அது இல்லாம எந்த ஒரு தனி மனிதன் அவரால் அறிஞ்சிக்கல முடியல ஆதாரத்தை, ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னா அவரை பின்னுக்கு போகலாம். அது இல்லாம எந்த ஒரு தனி மனிதனும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாதுன்னு மிக தெளிவாக சொல்லி சத்தியத்துக்கு பின்னாலதான் போகணும்னு சொன்ன பிறகு ஒரு தனி மனிதனுக்கு பின்னால் எப்படிங்க நானும் நீங்களும் போறது? எனவே சகோதரர்களே, நல்லா விளங்கிக்கங்க. தவறு வெளிப்படையாகி விட்டால், புலை விட்டது வெளிப்படையாகி விட்டால், கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவது என்பது வழிகேட்டின் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், எங்களுக்கு எப்பொழுதும் உள்ள அடிப்படை என்ன தெரியுமா, எது சத்தியமோ, எது குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்துக்கு உட்பட்டதோ அதை செய்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துக்கத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால நீங்க முந்தி போகாதீங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால நாங்க போகவும் படாது, குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால யாருடைய கருத்தையும் கொண்டு போகவும் கூடாது. குர்ஆன் சுன்னாவுக்கு பின்னால நாங்க போனாதான் உலகத்திலும் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற இந்த அடிப்படையை, இந்த பாடத்தை சரியாக படித்துக்கொண்டு எங்கே குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இருக்குமோ அதை நோக்கி நானும் நீங்களும் போவோம். எங்கே குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் இல்லையோ அதிலிருந்து மிக தூரம் போய்விடுவோம். அதனூடாக இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணித்து மறுமையில் சுவனவாசிகள் என்ற அந்த பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.